ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சூப்பரான கதை கேட்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஒரு குழி வெட்டக்கூடிய குழுவினர் ஒரு சுரங்கத்துக்குள்ள போனாங்க. அங்க சில பூமி கடியில புதையல் மறைந்து இருந்ததை பார்த்தாங்க. அவர்கள் தோண்ட ஆரம்பித்தார்கள். தரை கடினமா இருந்தது, வேலை கஷ்டமா இருந்தது. பலர் களைப்புற்று தங்கள் தோண்டும் ஆயுதங்களை எரிந்து விட்டு போய்விட்டார்கள். சிலரோ தங்கள் குழுவின் தலைவரை ஏளனம் செய்து அவரை ஏறக்குறைய பைத்தியமாக்கி விட்டார்கள். வேறு சிலர் தாங்கள் கதியையும் அந்த வேலையையும் அந்நிலத்தையும் அதில் உள்ள புதையலையும் சபித்தார்கள். கோபத்தில் பூமியின் நரம்புகளை அடித்து பயனற்ற பொடி பொடியாக நொறுக்கினார்கள். பின் என்ற லாபமும் இல்லாமல் சேதம் மட்டுமே விளைவித்ததை கண்டு அவர்களும் போய்விட்டார்கள். ஒரே ஒரு மனிதன் மட்டும் நிலத்தின் கடின அடுக்குகளை பக்கவருமாய் எதையும் சேதப்படுத்தாமல் துளைத்தான். சில சோதனைகளை செய்தான். இன்னும் ஆழமாய் தோண்டினான். ஒரு அதிசமான விலையேறப்பட்ட அடுக்கை கண்டுபிடித்தான். இந்த சுரங்க உழைப்பாளியின் நீடித்த பொறுமை மிக சுத்தமான உலோகத்தால் வகுமானம் பெற்றது. அதை கொண்டு அநேக வேலை ஒப்பந்தங்கள் அவனுக்கு கிடைத்தது. பெரும் புகழும் வந்து சேர்ந்தது. காரணம், நீடித்த பொறுமைதான் அதை பெற்றுவிட்டது. சோம்பேறிகளும் எரிச்சல் பட்டவர்களும் எதையும் சாதிக்கவில்லை. ஆகவே வெற்றி பெற முதல் ஊக்கம் மட்டுமே பத்தாது, நீடித்த பொறுமையே வெற்றியை தேடித்தரும். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பீச் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா? எங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.